நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது காரைக்குடி நியூஸ் 360. மத்திய பாஜகவினரின் சிறுபான்மையினர் விரோத செயல்பாட்டை கண்டித்து காரைக்குடியில் கண்டன பேரணி மற்றும் பொதுக்கூட்டம். ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. இந்தியாவில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக குறிப்பாக இஸ்லாமிய வழிபாட்டுத் தலங்களை குறிவைத்து பாஜகவினர் தொடர்ந்து தாக்கி வருவதாகவும், இதனால் சமூக நீதி மறுக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் அதற்கான கண்டனங்களும் நாடு முழுவதும் எழுந்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அனைத்து இஸ்லாமிய அமைப்பினர்களும் இணைந்து இன்று ஒருநாள் வணிக நிறுவனங்களை அடைத்து தங்களை எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை முற்றிலுமாக ரத்து செய்துவிட்டது, மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையோடு காரைக்குடி பெரியார் சிறையிலிருந்து 200 மேற்பட்ட பெண்கள் உட்பட 5000 மேற்பட்டோர் பாண்டியன் தியேட்டர் மைதானத்திற்கு பேரணியாக சென்று பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றனர். காரைக்குடி மற்றும் தேவக்கோட்டை வட்டார அனைத்து இஸ்லாமியர்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் உட்பட பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். ஆகாதவர்களையெல்லாம் சிறப்பால் எடுப்பேன் என்றார். அப்படி பேச வேண்டாம் என்று நான் தம்பியை உரிமையோடு கேட்டுக் கொள்கிறேன். ஏனென்றால் சிறப்புகளை அவமானப்படுத்துவது எனக்கு உடன்பாடு. நாம் ஒரு முக்கிய நோக்கத்திற்காக கூடியிருக்கோம். இன்றைக்கு பள்ளிவாசல்களை குறிவைத்து சங்பரிவார் கும்பல் இந்த நாட்டில் ஒரு திட்டமிட்ட கலவரத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் காய் நகர்த்துகிறார். காரைக்குடி நியூஸ் 360 இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.